ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் யாயஷ ஆதித்யஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுசம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்படிங்கிற சிறப்பு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க எம பயம் போக்கும் சிவ வழிபாட்டுக்கு உண்டான சிவராத்திரி இன்றைய நாளில் சிறப்புள்ளதாகவும் பொறுப்புள்ளதாகவும் அமையுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் வெகுமானம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஒய் கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இன்றைய நாளில் வருமானம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருவேடகமத் ஸ்ரீ இயேசுநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இ கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமான விலகி வெகுமானம் அதிகரிக்கும் கலைத்துறை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஏ திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நீங்கள் விருப்பப்பட்ட இடமாற்றமும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணத்தை சேர்க்கக்கூடிய காலங்களில் சினத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி கன்னிராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் சாதாரணமாக மளிகை மளிகைக்கெடை இருந்து பால் வியாபாரம் செய்கிறவங்க வரைக்கும் மகத்தான லாபங்களையும் சிறப்பான சேமங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜி நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்துப் பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அஞ்ச அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் எல்லாவற்றுக்கும் மேலாக சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சாதகமாக பெரும்பாலான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதிக்காது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எம் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமான சிறப்பையும் நிதர்சனமான மதிப்பையும் தேடிக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில கவனம் செலுத்துறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை ராயப் பெருமாள் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி தன்மானமும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியம் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோக வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்திர பெருமாள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாகவே விலகும் அதே சமயத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பெட்ரோல் நிலக்கரி டீசல் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமையார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் ஸ்ரீ சுயம்பு சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் இஜட் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் முழுவதுமே அமையும் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே சி நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அரசாங்க அரசாங்க வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகக்கூடிய மரியாதையான வாய்ப்பு இந்த நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர புத்திர நாயனார் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மிக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வார நாட்களில் சனிக்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான பயன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கந்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே சனிக்கிழமை சனி பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க மற்ற நாட்களை விட சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் பூலோகத்தில் அந்த மாதிரி சனிக்கிழமை நாட்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கிருபைகளும் சனி பகவானுடைய அனுகிரகமும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் சனி பகவான் சாஸ்திர ரீதியாக ஆயுள் காரகனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் சனிக்கிழமை பிறக்கிற குழந்தைகளுக்கு தானாகவே ஆயுள் பலம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் இடையில வரக்கூடிய கண்டங்களிலிருந்து தானாக தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தாற்பயமும் சனிக்கிழமைக்கு உரித்தான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க சனிக்கிழமை பிறக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே பெண் பிள்ளையாக இருந்து நினைவைங்களே அப்பா அப்பா மீது அதிகபட்ச பாசமும் ஆண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா அம்மா மீது அதிகபட்ச பாசமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் வளர்ந்து பெரியவங்கள் பொழுது யாருடைய பேச்சையும் பெருசாக எடுத்துக்காமல் தன்னுடைய முடிவுப்படி செயல்பட்டு தரணையில் அதாவது உலகத்தில் மிகப்பெரிய மதிப்பை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த சனிக்கிழமை நாட்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு சனிக்கிழமை பிறக்கிற குழந்தைய வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முப்பது வயதுக்கு மேலே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கும் பண்ணிகிட்ருக்கோம் முப்பது வயதுக்கு மேலே முன்னேற்றம் கிடச்சிதுன்னு வைங்களே அதுக்கப்புறம் கீழே இறங்கி வராமல் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருகிறோமோ இல்லையோ தன்னுடைய தகுதி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியத்தை தன்னகத்தை வச்சிருக்கிறவங்க சனிக்கிழமை பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இதுவெல்லாம் அனுகூலமான சாதகமான எண்ணாக இருக்குது என் கணித சாஸ்திரப்படி நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்